என் இனிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தமிழனி சமையல் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி ரவிச்சந்திரன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, என்னுடைய தங்கை புனிதா பச்சை பட்டாணியை பயன்படுத்தி பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி எந்த ரெசிபிக்கும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய பச்சை பட்டாணி கிரேவி, அதை வந்து ரொம்ப டேஸ்டியான முறையில் சிம்பிளாக உங்களுக்கு அவங்க செஞ்சு காட்ட போகிறாங்க. ஏன் இந்த பச்சை பட்டாணியை நாம் குக் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பட்டாணியில் ஃப்ளாவினாய்ட் காம்பவுண்ட், அதாவதுங்க கேட்சின், நாம் குடிக்கக்கூடிய கிரீன் டீயில் என்ன இருக்குதோ அதே தன்மை வந்து இதுலேயும் இருக்குதுங்க. இதில் வந்து நல்ல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஃபைபரில் ரெண்டு வகை, சால்யூபிள் ஃபைபர், இன்சால்யூபிள் ஃபைபர்னு சொல்கிறேங்க. அந்த சால்யூபிள் ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம உடம்பில் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா வந்து இன்டஸ்டைன் குடல் பகுதியில் அதிகமாக வளர்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்சால்யூபிள் ஃபைபர், அது இருக்கிறதுனால நம்ம இந்த பட்டாணியை ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன், மலம் பிரச்சனை வந்து இருக்காதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இதில் அதிகமான புரதச்சத்து இருக்கிறதுனால நம்மளுடைய செல்லெல்லாம் ரிப்பேர் ஆகி நல்லா வளருங்க. இந்த பச்சை பட்டாணிலேங்க விட்டமின் ஏ, அதாவது கரோட்டினாய்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் நல்ல ரிச்சான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டுங்க, வெரி இம்பார்ட்டண்ட்டான விட்டமின் கே. அந்த விட்டமின் கே வந்து இருக்கிறதுனால நம்ம எலும்புகளில் வந்து மினரலைசேஷன் ப்ராசஸ் வந்து தெளிவாக நடக்குங்க. என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெபாசிஷன் ஆஃப் மினரல்ஸ், போனில் வந்து மினரல்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகுங்க. ஸோ இது மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் ரிஸ்க் வந்து இதனால குறையும். அடுத்ததுங்க, பிரெக்னண்ட்டான லேடிஸ் பார்த்தீங்கன்னா, இதில் ஃபோலேட் கண்டென்ட்டும் விட்டமின் பியும் இருக்கிறதுனால இதை நல்லா எடுத்துக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாணியில் விட்டமின் ஏ, சி, இ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் கூடவே பார்த்தீங்கன்னா ஜிங்க்கும் இதில் இருக்குங்க. இவ்வளவு மருத்துவ குணம் கொண்ட இந்த கிரீன் பீஸ், அதாவது பச்சை பட்டாணியை நீங்கள் வந்து பச்சையாக இருக்கும்போது சாப்பிட்றத வந்து அப்படியே எடுத்து குக் பண்ணி சாப்பிடலாங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி காய வச்சது நம்ம வாங்கி செய்யும் போது, நீங்கள் காலையில் சமைக்கிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற போடணும். அதாவது அட்லீஸ்ட் 8 மணி நேரமாவது அதை ஊறணுங்க. அப்போ தான் வந்து நமக்கு குக் பண்ணும்போது ப்ராப்பராக அது வந்து குக் ஆகி வரும். இதில் நம்ம வந்து கொஞ்சமாக என்ன சேர்த்திக்கிறோம், உருளைக்கிழங்கு சேர்த்திக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும். அந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் நம்ம சேனலை இதுதான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா, வீடியோ முழுவதையும் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வைங்க. மறக்காமல் தம்ஸ் அப் கொடுத்துருங்க, அதாவது லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பட்டாணி பூரி மசால் செய்கிறேங்க. 1 கப் பச்சை பட்டாணி, 4 கட்படி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, 1 உருளைக்கிழங்கு இருந்தால் போதுங்க. இதை 2 விசில் மட்டும் விட்டு வேக வைப்போம். நல்லா வேகட்டும். பூரி மசாலுக்கு தேவையான பொட்டுக்கடலை, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 5 பல், சோம்பு, பட்டை, இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாரில் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பூரி மசால் தாளிக்கலாம். சிறிதளவு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இதெல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூட 2 பச்சை மிளகாய்,
கருவேப்பிள்ளை, ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். பூரி மசாலுக்கு இது மாதிரி சின்ன சின்னதாக தான் வெங்காயத்தை கட் பண்ணணும். பச்சை மிளகாய் போட்டால் சுவையாக இருக்கும். நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு நம்ம பூரி மசால் செய்கிறோம். வெறும் உருளைக்கிழங்குல செய்கிறதுக்கு பச்சை பட்டாணி போட்டு நாம் பூரி மசால் செஞ்சால் சுவையாக இருக்கும், பானிபூரி சாப்பிட்ற ஸ்டைலில் இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். மூணு தக்காளி ஆட் பண்ணிட்டோம். இதையும் நல்லா வதக்கணும். தேவையான அளவு கல்லுப்பு, கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறோம். பூரி மசாலுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விடணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மசால் நல்லா வதங்கட்டும். இந்த மிக்சிங்கோட வெங்காயம் தக்காளி இது கூட நல்லா வதங்கட்டும். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, குழம்புக்கே நம்ம ஆட் பண்ணிக்கணும். உருளைக்கிழங்கை தனியாக எடுத்து தோல் நீக்கி மசிச்சு வச்சுக்கணும். நல்லா வதங்கிருச்சு. நம்ம இப்போ மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் உருளைக்கிழங்குல மட்டும் நம்ம பூரி மசால் செஞ்சால் நல்லா இருக்காது. கூடவே நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சுவையாக இருக்கும். நல்லா வேகட்டும். ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பொட்டுக்கடல அரைச்சி வச்சதை ஊத்திட்டோம். இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு காரமெல்லாம் கரெக்டா இருக்கு. டென் மினிட்ஸில் பூரி கிரேவி ரெடி. பானிபூரிக்கு இது மாதிரி தான் செய்வாங்க கடையில். சூப்பராக இருக்கும். அசத்தலான பூரி கிரேவி ரெடி. இது மாதிரி பூரி போடும்போது அமுத்தி பிடிச்சோம்னா லைட்டாக பூரி புஃப்னு வரும்.
நியூ விசிட்டரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடக்கூடிய புது வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச் பண்ணலாங்க. சோ இந்த மாதிரி சிறப்பான வீடியோவோட நான் மறுபடியும் சந்திக்கிறேங்க. தேங்க்யூ. See you again.